மித்ரா அம்மாவோட ரூம்ல அம்மாவோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சிருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நீ மித்ரா பத்தி சொன்னது போயின்னு அம்மா எப்படி நினைப்பாங்க? அம்மாவுக்கு கண்டிப்பா மித்ரா மேல சந்தேகம் வந்திருக்கும். ஆனா அங்க மித்ரா மேல இருக்கிற சந்தேகத்தை வெளியே காமிச்சா மித்ரா உஷாராயிடுவான்னு அம்மா நினைச்சிருப்பாங்க. அதனால மித்ரா விட்டு பிடிக்கிறதுக்காக தான் உன் மேல கோபப்படுற மாதிரி நடிச்சிருக்காங்க. எப்படியோ அம்மாவுக்கு மித்ரா மேல சந்தேகம் வந்திருந்தா அதுவே போதும் மாமா, மிச்சதை அம்மா பாத்துப்பாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீ என் கிட்ட கேட்ட உதவியை எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு யோசிச்சு 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 இப்ப ஒரு நல்ல ஐடியாவோட வந்திருக்கேன். ஐடியான்னா பெரிய அளவுல திட்டம்லாம் ஒண்ணும் இல்ல சுந்தரம், சாதாரண விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு இத நீ பண்ணாலே போதும், ஆதி பார்வதியை ஈஸியா பிரிச்சிடலாம். புரியுது புரியுது புரியுது. அந்த திட்டம் என்னன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்கம்மா. நீ தவிப்போட நிக்கிறது எனக்கு புரியுது, சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப அகில அக்கா பார்வதிக்கு பொருத்தமான மாப்பிளைய பாக்குறேன். அப்படி ஒரு மாப்பிள்ள அமையவே இல்லைன்னு சொல்லி தானே லேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளே என் பார்வதிக்காக ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்க கூடாது? என்னம்மா சொல்றீங்க? முதல்ல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்வதிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாப்போம். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அக்கா கிட்ட போய் சொல்லுவோம். அக்காக்கு நம்ம உதவி பண்ண மாதிரியும் ஆச்சு, பார்வதிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியும் ஆச்சு. நீ இப்படி யோசிச்சு நின்னு நாளைக்கு அவங்க காதல் முத்தி போய் மாலையும் கழுத்தும் அவங்க நின்னாங்கன்னா அது உன்னால தாங்கிக்க முடியுமா? அவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாம நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க வேற. நீங்க யோசனை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் வரேம்மா. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் ஆபரேஷன் முடிஞ்சு ஐசியூல இருக்கும்போது ஆதி என்கிட்ட ஏதோ வந்து பேசின மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா உங்க மாமா ஆதி அப்படி எதுவுமே என்கிட்ட வந்து பேசலன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆதியோட குரல் ரேண்டமா என் காதுல அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கு. அக்கா நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும் போது உங்க பிரச்சனைய ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் தான் டீல் பண்ண முடியும். என் ஃப்ரெண்ட் சார்லதாவே நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் தான். அன்னைக்கு வீட்டுக்கு வந்த அவ எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் சொல்றதுல 60% உண்மையா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னா. அவ கிளினிக்கு நான் போனேன்னா எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருந்தா. ஆனா இப்ப அவ ஊர்ல இல்ல. உங்க ஃப்ரெண்ட் ஊர்ல இல்லனா என்ன? நம்ம வேற ஒரு நல்ல டாக்டரை போய் பார்க்கலாம்ல. சாருலதா அவ ஃப்ரெண்ட் டாக்டர் கீர்த்தனாவை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கா. அப்புறம் என்னக்கா இன்னும் எதுக்காக யோசிக்கணும்? வாங்க நம்ம உடனே போய் டாக்டர் கீர்த்தனாவை பார்த்துட்டு வந்துடலாம். நானே போயிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கு என்ன டக்குனு மாறிட்டா? இவ கூடவே போய் ரகசியத்தை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா கழட்டி விட பாக்குறா. விட்டுருவனா? அக்கா நீங்க நார்மலா இருந்தீங்கன்னா எங்க வேணாலும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலைமையில உங்களை நான் எப்படி தனியா அனுப்ப முடியும்? உங்களுக்கு துணையா நானும் ஹாஸ்பிட்டல் வரேன்க்கா. அக்கா உங்களுக்காக தான். சரி வா போல. நான் இப்ப உங்க மைண்ட ஆழ்ந்த உறக்க நிலைக்கு கொண்டு போக போறேன். அந்த நிலையில உங்க மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகியிருக்கிற விஷயங்களை உங்க மூலமாவே ரீட் பண்ண போறேன். ஓகே டாக்டர். மேடம் இப்போ நீங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கீங்க. ஆமா டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு விஷுவல் தெரியுதா? அது மங்களா தெரியுறா. எனக்கு தெளிவா கேக்கல, பேசுறது தெளிவா கேக்கல. அக்கா
எனக்கா கேட்கலன்னு சொல்லிட்டீங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு கேட்டு சொல்லுங்கக்கா. ஆதி ஏதாவது பொண்ணை பத்தி சொல்றானா? அந்த பொண்ணு எங்க வேலை செய்து என்ன வேலை செய்யுதுன்னு சொல்றானா? கேட்டு சொல்லுங்கக்கா. இப்படி கேட்கலன்னு நீங்க இப்படி வாங்க, நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க இடையில குரல் கொடுக்கறீங்க. இல்ல டாக்டர், ஆதி என்ன சொன்னாலும் தெளிவா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. அவன் என்ன பேசிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அந்த டாக்டர் விடாது போல இருக்கே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு டாக்டர். ஆதி என்கிட்ட பேசினது உண்மையா இல்ல பிரம்மையா? கண்டிப்பா இது பிரம்மையா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா உங்க சப்கான்ஷியஸ்ல ஃபீட் ஆயிருக்கிறது தான் நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 90% உண்மைதான். எதுக்கும் நீங்க சன் கிட்ட கேட்டு பாருங்க மேடம். நீங்க 100% உண்மைன்னு சொல்லலையே. நீங்க டவுட்டா சொல்லும்போது நான் எப்படி என் சன் கிட்ட கேட்க முடியும்? முழுசா கன்ஃபர்மேஷன் இல்லாம நான் ஆதிக்கிட்ட இது விஷயமா பேச முடியாது டாக்டர். ஒருவேளை அவன் எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டா நான் இன்னும் கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவேன். என்னாச்சுக்கா, என்ன பேசிருக்கான்? 90% உண்மைதான்னு இன்னைக்கு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்னக்கா? அம்மா, ஆதி உங்ககிட்ட என்னக்கா பேசியிருக்கான், தெளிவா கேட்டுதா? கேட்க முடியல, அதுக்குள்ள டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அக்கா, ஆதி என்ன பேசினான்னு தெரியலேன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவன் உங்ககிட்ட பேசியிருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன, நேரா ஆதிக்கிட்டே போய் என்ன பேசினான்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? நான் இருந்த ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கும்ல. நான் எம்பிங்கிறதுனால கண்டிப்பா அந்த வார்டில் சிசிடிவி இருந்திருக்கும். அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பார்த்தா ஆதி என்கிட்ட வந்து பேசினானா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். சூப்பர்க்கா, செம்ம ஐடியா. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணோம்? இந்தாங்க, உடனே நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்க. பேசுங்க. ஹலோ, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஆதி மாட்ட போறான். இன்னைக்கு இருக்கு திருவிழா. ஓகே, சொல்லிட்டேன். நம்ம போறதுக்குள்ள அவங்க ஃபுட்டேஜ் ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெடி பண்ண சொல்லி பண்ணிட்டீங்களா? ஆ, ரெடி ஆயிருக்கு மேடம். ப்ளே பண்ணுங்க. வாங்க வாங்க மேடம். அக்கா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆதி அருண் கிட்ட நான் அம்மா கிட்ட போய் தனியா பேச போறேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தா. ஐயோ, இந்த ஃபுட்டேஜ்ல நந்தினி அகிலாவை கொலை பண்ண வந்ததும் இருக்குமோ? அக்கா, அதான் ஆதி உங்ககிட்ட வந்து பேசினாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இதை பாத்துக்கிட்டு? இதுலதான் ஆடியோவே வராதே. நம்ம நேரா ஆதி கிட்டே போய் என்ன பேசினா கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க கசிக்கிறோம். வாங்கக்கா. தட்ஸ் இட், ஆஃப் பண்ணிடுங்க. வா ஆதி, நானே உனக்கு கால் பண்ணி வர சொல்லலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்ன விஷயமா? நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்ல என் காதுல ரேண்டமா உன் குரல் கேட்டுட்டே இருந்துச்சு. ஒருவேளை நான் ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம இருந்தப்போ நீ என்கிட்ட வந்து ஏதாவது பேசியிருப்பேன்னு நினைச்சி நான் உன் அப்பா கிட்ட கேட்டேன். ஆனா அவரை நீ என்கிட்ட வந்து எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டாரு. தொடர்ந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால நான் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் செக்அப் பண்ணலான்னு போனேன். டாக்டர், நீ என்கிட்ட வந்து பேசி இருக்கணும்னு 90% கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. அம்மா, நீங்க ஐசியூல மயக்கத்துல இருக்கும்போது நான் வந்து உங்ககிட்ட பேசணும். சரி, என்கிட்ட வந்து நீ என்ன பேசுன? நான் உங்க ஹெல்த் பத்தி டாக்டர் கிட்ட விசாரிச்சப்போ உங்க தலையில சர்ஜரி பண்ணியிருக்கிறதால
உங்களை இன்னும் கவனமாக பார்த்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ என்னால் சொல்ல முடியாதுமா. முடிஞ்சது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. கண்டிப்பாக நான் என்ன பேசணுன்னு சொல்கிறேன். அம்மா, இத்தனை நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் ஒரு மாதம் தானே. என் பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லிடுறேன். நினைக்கும்போது அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் அம்மா கிட்ட உண்மை சொல்கிறதுக்கு நாள் கடத்த வேண்டாம். என்னோட பர்த்டே அன்னைக்கு நம்மளோட காதல் கல்யாணத்தை சொல்லிடலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஆதி ஒரு மாதம் தள்ளி போட்டிருக்கான். இல்லைனா அவன் இப்போவே உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டானா? இன்னொரு 30 நாள் பொறுமையாரு. என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு நினச்சி உன் உடம்ப கெடுத்துக்காத. நீ ஏன் ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டது போய் இப்போ நான் உன் ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டியதாக இருக்கு. இப்போ நான் எதுக்காக இங்கே வந்தேன்னா, ஸ்படிகலிங்கத்துக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ணணும். பண்ணிடலாம் குருஜி. இந்த பூஜையை யார் பண்ணணும்? முதல்ல நீங்கள் தான் ஆரம்பித்து வைக்கணும். அப்புறம் யார் வேணாலும் பண்ணலாம். ஆ, வணக்கம் குருஜி. தீர்க்க ஆயுசுமான் பவ. அம்மா, பூஜைக்கு இப்பவே ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க குருஜி. இந்த சிறப்பு பூஜை எதுக்காக பண்றதுன்னா, குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் நீடிச்சு இருக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் குறையில்லாம கிடைக்கணும். முக்கியமா தம்பதிங்க இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காகவும் மாங்கல்ய பலத்துக்காகவும் பண்றது. குடும்பத்தில் இருக்கிற தம்பதிங்க இனிமே தம்பதி ஆக போறவங்க ஒன்னா சேர்ந்து ஸ்படிகலிங்கத்துக்கு வெத்தலையால பாலாபிஷேகம் பண்ணிட்டு சந்திர தரிசனம் பண்ணணும். நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா நின்னு லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கும் மாமா. ஆனா அது நடக்காதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ ஆசைப்பட்டல, கண்டிப்பா அது நடக்கும். நீ கவலை விடு, நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா நின்னு லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுவோம். என்ன மாமா சொல்றீங்க? பூஜையில அம்மா பக்கத்துலயே தானே இருப்பாங்க, அது எப்படி முடியும்? அம்மா பக்கத்துல இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியாம அவங்க கையாலே தாலி எடுத்து கொடுத்து தானே நான் உங்க கழுத்துல தாலி கட்டினேன். அது நடக்கும்போது இது நடக்காதா? ஆதியும் அந்த சமையல்காரியும் ஒன்னா நின்னு அபிஷேகம் பண்ணிட்டு சந்திர தரிசனமும் சேர்ந்து ஒன்னா பார்த்துட்டாங்கன்னா அவங்களை இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் பிரிக்கவே முடியாது. என்ன ஆண்டி சொல்றீங்க? இத நான் சொல்லல, குருஜி சொல்லியிருக்காரு. குடும்பத்தில் இருக்கிற தம்பதிங்க இனிமே தம்பதி ஆக போறவங்க ஒன்னா சேர்ந்து ஸ்படிகலிங்கத்துக்கு வெத்தலையாலே பாலாபிஷேகம் பண்ணிட்டு சந்திர தரிசனம் பண்ணணும். அப்படி பண்ணுனா 7 ஜென்மத்துக்கும் தம்பதிங்க ஒன்னு சேர்ந்துருப்பாங்க. அவங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாதுங்கிறது ஐதீகம். ஆதி எதுவும் பண்ண மாட்டான்னு நம்ம சாதாரணமா இருக்க முடியாது. நம்ம பக்கம் நம்ம எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே ஆண்டி. நீ எதுக்கும் பயப்படாத, பூஜையில நான் நிக்கிற இடத்துல என் பின்னாடி வந்து நில்லு. சரிங்க மாமா. நான் அருண் ஐஸ்வர்யா கிட்ட பிளான பத்தி சொல்லிட்டேன், குருஜியோட சிஷ்யம் கிட்ட கூட சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா.
சரி, நீ கிளம்பு. கிடையாது, பார்க்கவும் கூடாது. நீ வாங்கிக்கோமா. வாங்கிக்கிட்டுமாமா. சாமி கும்பிட யாரோட அனுமதியும் தேவையில்லை பார்வதி, நீ வாங்கிக்கோ. அக்கா, என்னக்கா நீங்களும் புரியாம இப்படி சொல்றீங்க? அவளுக்கு தான் ஜோடியே இல்லையே, அவ எப்படி இந்த பூஜை பண்ண முடியும்? இல்லம்மா, கல்யாணம் ஆகி புருஷன் கூட இல்லாம உங்களை மாதிரி தனியா இருக்கிறவங்க பூஜை பண்ணக்கூடாது. மத்தபடி யாரு வேணா பூஜை பண்ணலாமா? அடுத்தது நீதான். நீயும் ஆதி கூட சேர்ந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு வா. போ. இது நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சனோ அதை நடத்திட்டாங்க. இப்ப இங்க நடந்தது அகிலா கிட்ட சொன்னா என்ன நம்ப போறதில்ல. எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணி என்ன பொய்யாக்குவாங்க. வெத்தலையில குங்குமம் வச்சு அத ஆரத்தி தட்டுல வச்சு சந்திரனுக்கு ஆரத்தி காட்டணும். அதுக்கப்புறம் தாலி கட்டினவர் முகத்தை பார்த்துட்டு வானத்துல இருக்கிற சந்திரனை பார்க்கணும். வெத்தலையில இருக்கிற குங்குமத்தை புருஷன் எடுத்து பொண்டாட்டி நெத்தியில வச்சு விடணும். அப்பதான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இந்த கணவன் மனைவி பந்தம் நீடிக்கும். என்னம்மா? என்னம்மாவா? மகாராணி கிட்ட வந்து கேட்க மாட்டீங்களா? அடிச்சி வாங்க. என்னம்மா? என்னடி பண்ணிட்டு இருந்த? சந்திர தரிசனத்துக்கு கெஸ்ட் ஹவுஸ் போகணும்ல, அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பொட்டி படிக்கையெல்லாம் கட்டி வச்சிட்டியா? ஆளும் முகரையும் பாரு,
அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சந்திர தரிசனம் முடிச்சிட்டு வந்து சாப்பிடணும்ல. அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா? எல்லாம் தயாரா இருக்கு. எல்லாம் தயாரா இருக்குன்னா யார கேட்டு நீ ரெடி பண்ண? அப்போ நீ சமைச்சு வச்சதா நாங்க சாப்பிடணும்ல? நீ ஒரு பிளானோட தான் இருப்ப போல இருக்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இருப்பல்ல பின்ன இருக்காம என்ன திமிரு. இங்க பாருடி, முழிச்சுக்கிட்டு நிக்காத. சந்திர தரிசனம் முடிச்சுட்டு நாங்க வரும்போது நாங்க சாப்பிடுறதுக்கு இப்ப நான் சொன்ன ஐட்டம் எல்லாம் ரெடியா இருக்கணும். பணஜாமா என்னென்ன பண்ண சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் நான் இங்க இருந்து ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ கிளம்பி போ. என்ன பார்வதி, மாமாவும் அருணும் ரகசியமா ஏதாவது செஞ்சு கொடு சாப்பிடணும்னு கேக்குறாங்களா? சந்திர தரிசனம் முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது, விரதத்துலதான் இருக்கணும்னு சொன்னா இல்லையா? நீ பாட்டுக்கு மாமா கேக்குறாருன்னு ஏதாவது ஆசையா செஞ்சு கொடுத்துட போற, அப்புறம் அக்காக்கு பதில் சொல்ல முடியாது. போ, முதல்ல நான் சொன்ன வேலையில செஞ்சு முடி. போ, வேலை இருக்கு மாமா. நில்லு பார்வதி. ஆபத் பாந்தவன் வந்தாச்சா? பார்வதி சந்திர தரிசனத்துக்கு வரவிடாம தடுக்கிறதுக்கு தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதே. அப்படிலாம் சந்திர தரிசனத்துல பார்வதி முக்கியமா இருக்கணும். அப்புறம் என்ன பார்வதி, ப்ரோ தான் சொல்லியாச்சுல, போய் ரெடி ஆயிட்டு வா. நீ இறங்கி வரும்போதே நான் இதை எதிர்பார்த்தண்டா. நீ வாடி, எப்படி சந்திர தரிசனம் பண்றேன்னு நான் பாக்குறேன். அம்மன் காலடியிலிருந்து எடுத்த இந்த குங்குமத்தை ஆரத்தி தட்டுல வச்சு சந்திரனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வணங்கி அதுக்கப்புறம் இந்த குங்குமத்தை நெத்தியில வச்சு விடணும். நல்லது குருஜி. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? வீட்டுல எப்படியோ புகைய போட்டு அகில ஆண்டியோட கண்ணை கட்டி எப்படியோ திருட்டுத்தனமா ஆதி கூட சேர்ந்து லிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்ட. இங்க நீ என்ன பண்ணாலும் சந்திர தரிசனம் பண்ண முடியாதே. ஆதி கையால அம்மன் குங்குமத்தை உன் நெத்தியில வைக்கிற பாக்கியம் நழுவி போச்சேன்னு இப்படி தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? என் கழுத்துல தாலி கட்ட போற ஆதி உன் நெத்தில குங்குமம் வைக்க மாட்டாரு. உன் நெத்தில குங்குமம் வைக்கிறதுக்கு நீ வேற ஆளை யாரையாவது ரெடி பண்ணு. இன்னொரு தடவை அப்படி பேசின உன் வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. ஒரே அர்த்தம் எல்லாமே கொட்டிடும். ஆத்திரம் வருதா? வயிறு எரியுதா? ஆதி கூட நான் பண்ண வேண்டிய பால் அபிஷேகத்தை சதி திட்டம் போட்டு என் கண்ணு முன்னாலேயே நீ பண்ணியே. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப ஆதி கூட சேர்ந்து நின்னு நான் சந்திர தரிசனம் பண்ணணும். ஏன் நெத்தில ஆதி குங்குமம் வைக்கிறத நீ பார்க்கணும். அத பார்த்து உன் வயிறு எரியணும். பெரியா, ஓ நெத்தில குங்கும வைப்பார்னு கனவுல கூட நினைக்காத. அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன் நெத்தில குங்கும வைக்காம பின்ன ஓ நெத்தில குங்கும வைக்க போறாரா? ஆமாண்டி, பெரியா ஏன் நெத்திலதான் குங்கும வைப்பாரு, ஓ நெத்தில எல்லாம் வைக்க மாட்டார். ஆதி என் நெத்தில குங்குமம் வச்சுட்டா அதுக்கப்புறம் நீ ஆதியை விட்டு போயிடுவியா?
சொல்லுடி. ஆதிய நெத்தில குங்குமம் வச்சிட்டா, அதுக்கப்புறம் நீ ஆதிய விட்டு ஏன் இந்த ஊரை விட்டே நீ போயிடணும். சம்மதமா? பெரிய ஐயா என் நெத்தில குங்குமம் வச்சிட்டா, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டே போயிடணும். இதுக்கு உனக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். சரி வா. ஆதி, பார்வதியை எங்க கூட்டிட்டு போறீங்க? சந்திர தரிசனம் பார்க்க. ஆண்டிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? அதை பத்தி நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கோ. நீ வா பார்வதி. என்னை பார்த்துட்டு இருந்த அப்படி சந்திரனை பாரு. சந்திரன் நல்லா தெரியல மாமா, இன்னும் நகர்ந்து வரணும். அது வரைக்கும் உங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கேன். சந்திர தரிசனம் பாக்குறதுக்கு ரெடியா இருக்கிற அந்த சமையல் கறிக்கும் ஆதிக்கும் நான் சூரிய தரிசனம் காட்ட போறேன். மித்ரா, நான் சொல்றத கவனமா கேளு. சந்திர ஓரை ஆரம்பமாயிடுச்சு. ரெண்டரை நாழிகை, அதாவது ஒரு மணி நேரம் இருக்கிற இந்த சந்திர ஓரையில முதல் 30 நிமிஷத்துல சந்திர தரிசனம் பண்றதுதான் மிகவும் சிறப்பு. சரிங்க குருஜி, அப்படியே பண்ணிடலாம். ஆமா, ஆதி எங்க? ஆதிய காணும்க்கா. சந்திர தரிசனம் பண்ண வேண்டிய நேரத்துல ஆதி எங்கன்னு தெரியலையே தான் மித்ரா ரொம்ப கவலையா இருக்கா. பனஜா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சந்திர தரிசனத்துக்காக தான் எல்லாரும் இங்க வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆதி எங்க போயிருக்க போறான்? அப்படி நினைச்சதா மாமா, நானும் மித்ராவும் ஆதிய வீடு ஃபுல்லா தேடி பார்த்தோம், எங்கேயுமே இல்லையே. சரி, பார்வதி கிட்ட சொல்லி தேட சொல்லாமே பார்த்தா அவளையும் காணுமே. வனஜா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வீட்டுல விசேஷம் நடக்கும் போது பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறியா? ஐயோ, அப்படி எல்லாம் இல்லக்கா. ஆதி, அருண், ஆதி ரூம்ல போன் பேசிட்டு இருக்கான் பார்த்து கூட்டிட்டு வா. சரிம்மா. நில்ல அருண், நீ இரு, நானே போய் பாக்குறேன். கரெக்ட். ஆதி, அம்மா, அம்மா வந்துட்டாங்க, கதவை தட்டுறாங்க மாமா. இப்ப என்ன பண்றது? ஆதி, ஆதி கதவை தர. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சந்திர தரிசனம் பார்க்கணும், கதவை தர. ஆதி, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆதி கதவை தர. சந்திர தரிசனம் பாக்குறதுக்கு டைம் ஆச்சு, நீ கதவை சாத்திக்கிட்டு உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, அப்ரோட்ல இருந்து ஒரு முக்கியமான கால், அதான் தனியா வந்து பேசிட்டு இருந்தேன், சாரி. அகிலா சீக்கிரமா, குருஜி சொன்ன டைமுக்கு தரிசனம் பண்ணி ஆகணும், சீக்கிரம் மாடிக்கு போலாம். ஆமா, நேரமாச்சு, வா மாடிக்கு போலாம். சரிம்மா, வாங்க.
எங்க புளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. நினைச்சண்டி அப்பவே என்னவும் நரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இத்தனை பேர் இருக்கோ, அவ்வளோ பேர் கண்ணுலையும் மண்ணை தூவிட்டு இங்க விழுச்சிருக்கல நீ. ஏய், அக்கிலாவ வேணா நீ ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. பாடி பாடி இங்க பாருடி, சந்திர தரிசனம் முடிகிற வரைக்கும் நீ இங்கேயே தான் கிடக்கணும். வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அப்படி காலை விட்டுடுவேன். அதி, தட்ட ஒழுங்கா புடிங்க. பிரயோஜனம் இல்லம்மா, முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு. சந்திரனும் மேகத்துக்குள்ள போயிட்டாரு. சந்திர தரிசனம் பண்ண உனக்கு கொடுத்து வைக்கலாமா? சாரி ஆண்டி. போலாங்க. குங்குமம் யாருக்கு போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்திருக்கு. உனக்கென்றொரு ஆசை எங்கு இல்லையே, வானம் தானும் பாசத்தின் எல்லையே. உனக்கென்றொரு ஆசை எங்கு இல்லையே, வானம் தானும் பாசத்தின் எல்லையே. நான் வெளியே வரும்போதே கவனிச்சேன், இந்த வாசக்கதவை யார் சாத்தினது?
கதவு நானாக்கா முன்ன இவ வெளியே நிக்கிறத பாக்கவே இல்லக்கா. நம்ம எல்லாரும் மாடியில இருக்கோமே, கீழே யாரும் இல்லன்னு நினைச்சு ஒரு சேஃப்டிக்காக தான் கதவை லாக் பண்ணிட்டு வந்தேன். என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் வீட்டு கிளம்புற வந்து சேருங்க. நீ கவலைப்படாத பார்வதி, நான் மித்ரா நெத்தில குங்குமம் வைக்கல. அது எனக்கு தெரியும் மாமா. உங்க மனைவி நெத்தில நீங்க வைக்க வேண்டிய குங்குமம் இருக்கு. திரும்பி பாருங்க. அம்மனோட அனுகிரகத்தினால நீங்க என் நெத்தில வைக்க வேண்டிய குங்குமம் காத்துல பறந்து என் நெத்தில பட்டுச்சு மாமா. நீங்க போனதுக்கு அப்புறம் கதவுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருந்த என்ன சந்திர தரிசனம் முடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வனஜாமா இழுத்து கொண்டு போய் வாசல்ல தள்ளி விட்டு அப்புறம் கதவை சாத்திட்டாங்க. என்ன பண்ணணும் தெரியாம அங்கேயே அழுதுட்டு இருந்தேன். அப்போ கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த என்ன வனஜாமா இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளாம இருந்திருந்தா இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது மாமா. எல்லாம் அந்த அம்மனோட ஆசீர்வாதம் தான். அம்மனோட ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, உனக்கு அம்மாவோட ஆசீர்வாதமும் நிச்சயமா கிடைக்கும். இதெல்லாம் அதுக்கான அறிகுறி தான். விதிய மதியால எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா, அது உன்னால முடியாத கிளா. ஆதி பார்வதி ஒன்னு சேரணுங்கிறதுதான் விதி. உன்னோட எந்த மதியாலையும் அந்த விதிய ஜெயிக்க முடியாது. நீ ஜெயிக்கவே முடியாது. என்னாச்சு இந்த காயம், எதனால ஏற்பட்டது? ஒண்ணு இல்ல டாக்டர். இட்ஸ் ஓகே மேடம், இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, நல்லா தூக்கம் வரும். தூங்கி எழுந்த பிறகு எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க. சார் கொஞ்சம் வெளியில வாங்க. மாத்திரையை போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்கல. அவங்க மன உளைச்சலுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ற வழியை பாருங்க. அதான் சரியான ட்ரீட்மெண்ட். நான் வரேன். முன்னோர்கள் பூஜை விஷயத்துல நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் பார்வதிக்கு தான் கிடைச்சிருக்குன்ற உண்மையை அம்மாவுக்கு நம்ம தெரிய வைக்கணும். நீ சொல்றது நல்ல விஷயம்தான், ஆனா நாம சொன்னா உன் அம்மா நம்ப மாட்டா. ஆதாரம் கேப்பா. அது மட்டும் இல்ல, பார்வதி எப்படி முன்னோர்கள் பூஜை பண்ணான்னு ஆத்திரப்படுவா. இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்ப்பா, வேற ஒருத்தர் மூலமா சொல்ல வைப்போம். அவர் சொன்னா அம்மா கண்டிப்பா பொறுமையா கேட்பாங்க. யாரு ப்ரோ அவரு? குருஜி தான். ஸ்படிகலிங்க பார்வதி கையில தான் கிடைச்சதுன்னு அம்மா கிட்ட சொல்லி நடக்கிறதெல்லாம் ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வாங்கன்னு அம்மாக்கு அட்வைஸ் பண்ணது குருஜி தானே. சோ இத குருஜி கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்ல வைப்போம்.